வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை என்ன குரல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். ஐயன் வந்து இந்த குரல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு, ஒரு செயல்பாடு நடப்பதற்கு முன்னரே நம்ம வந்து என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யூகிக்கணும், அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த குரலில் ஐயனை வந்து சொல்கிறாரு. அப்போ கல்வி அறிவு பெற்ற சான்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிடுவாங்க. அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் சூழ்நிலைகளை அமைத்து கொள்வார்கள். அப்படி அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து சிக்கல் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் வந்து ஐயன் சொல்கிறாரு. இப்போ அப்படி ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கோல் போர், அதுக்கு பக்கத்தில் போய் நெருப்பு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், வைக்கோல் போர் போனால் எரிஞ்சு போயிடும் இல்லைங்களா. அப்போ வைக்கோலுக்கு போர் பக்கத்தில் போய் நெருப்பு வைக்கலாமா, வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் வைக்கோல் போர் பூரா எரிஞ்சு போயிடும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கெட்ட செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை எதிர்கொண்டீங்க, அதற்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த குரலில் ஐயன் சொல்கிறாரு. ஒரு சரியான நல்ல எடுத்துக்காட்டோட சொல்கிறாரு. இப்போ அப்படி என்ன ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு மிகவும் ஒரு சிக்கலான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறது, பெரிய சவால் இல்லைங்களா. கொரோனா முதல் அலை, கொரோனா வைரஸ் தொற்று வெளிநாட்டிலேருந்து வந்ததாக சொன்னாங்க. பல முன்னெடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க, இருப்பினுமே வந்து ஏராளமானோரும் பாதிக்கப்பட்டாங்க. நாமளும் வந்து என்ன செஞ்சோம், நம்மளை நாமே ஓரளவுக்கு காத்துக்கொண்டோம். இப்போ என்ன பிரச்சனை, இப்போ கொரோனா இரண்டாவது அலை. என்ன இரண்டாவது அலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் தன்னை உருமாற்றி கொண்டிருக்குது. எதிரி என்ன செய்கிறான் பாருங்க, நம்ம வருமுன்னர் காப்போம், நம்ம ஒரு வகையில் நம்மளை காத்துக்கொள்ள நினச்சோம்னா எதிரி வந்து இன்னொரு வழியில் வர்றான். அடையாளத்தை மாற்றிக்கிட்டு என்ன செய்வான், முகமூடி போட்டுக்கிட்டு தன்னை யாருன்னு காட்டிக்காமல் எதிரி நம்மளை தாக்கிறதுக்கு வர்றான். அப்படி தான் வந்து இப்போ மாடிஃபைடு கொரோனா வைரஸ், உருமாற்றிக்கொண்ட வைரஸ் நம்மளை தாக்க வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை நாமே காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், என்ன செய்யணும், கைகளை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும், முகக்கவசம் மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இது வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வெளி பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்தரணும். வேலை பார்க்குறவங்க வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து கட்டுப்பாடுகள் ஒன்றும் பெருசாக சொல்லலை அப்படின்னாலுமே என்ன செய்யணும், நமக்கு நாமே கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு வெளி பயணங்களை குறைக்கிறது மிகவும் நல்லது. அப்புறமா என்ன சொல்கிறாங்க, இந்த மாடிஃபைடு கொரோனா வைரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும், இருமல் வரும், தொண்டை வலி வரும், காய்ச்சல் வரும். இப்போ வந்து அப்படி இல்லை, காய்ச்சல் வரும், ஓரிரு நாள்லேயே வந்து சுவாச பிரச்சனைகள் வரலாம், மூச்சுத்திணறல் வரலாம், டைரக்டாக அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகையினால் மிகவும் கவனம் தேவை. சளி பிடிச்சா தானே கொரோனா வைரஸ் வரும் அப்படின்லாம் இல்லை, காய்ச்சல் வந்தாலே உங்களுக்கு சிக்கல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதற்காக வந்து நீங்கள் வந்து பயப்படணுங்கிறது, நம்மளை தற்காத்துக்கணும், வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம கூட இந்த பதிவை சொல்லிகிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் மக்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை,
பெண்ணும் கூட சில பேர் கூட சொல்லுவாங்க கொரோனா வைரஸ் அது எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க கடவுள் எங்கே இருக்குது, நம்மளும் அப்படி தான் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் கேட்பாங்க கடவுள் எங்கேயா இருக்கா இருக்காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க கடவுளை வந்து பார்க்க முடியாது, உணர்ந்தால் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுபோல் கொரோனா வைரஸ் எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்தவங்களுக்கு தான் தெரியும், அதனால் வந்து எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் புரியும். அதனால் கொரோனா வைரஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கொரோனா வைரஸ் இருக்குது, அது மக்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் இந்த உருமாற்றிக்கொண்ட வைரஸை நம்ம வந்து சவால் கொண்டு எதிர்த்து துணிந்து நின்று அதை துரத்தி அடிப்போம். மீண்டும் ஒரு முறை குரலையும் பார்ப்போம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்துரு போல கெடும். அதனால் வருமுன் காப்போம், நம்முடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.